ஆக்ஷன். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபோர் ஸ்டார் கேனல் பாண்டிச்சேரி. இந்த செக்மெண்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் கனடாக்கு வளர்க்கலாம், கார்டிங் கனடாக்கு வளர்க்கலாம், ஹண்டிங் கனடாக்கு வளர்க்கலாம், ஃப்ரெண்ட்லியாக நம்ம க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக வீட்டில் கனடாக்கு வளர்க்கலாம் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம செக்மெண்ட் உள்ள போகலாம். இப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சரி நம்ம வீட்டில் என்னடாக்கு வளர்த்தா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையும் பழகும், யாரும் பார்த்து பயப்படாமல் இருக்குன்னா என்னடாக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க? நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, லேபர் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு டாக். ஃபஸ்ட்டு டாகை பற்றி என்னன்னே தெரியாதவங்க, ஒருத்தவங்க டாக் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க பார்த்தீங்கன்னா லேப் எடுத்துக்கலாம். அதுலேருந்து நம்ம அடுத்த டாக் கூட எடுக்கிற விருப்பம் தான் எடுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பழகிடும், டக்குன்னு யார்கிட்டையாக இருந்தாலும் பழகிடும், ரொம்பவும் ஆஷாவும் இருக்காது, ரொம்பவும் இதாகவும் இருக்காது, ரொம்ப ஃப்ளேயர் குழந்தைங்க இல்லை, யாருனா வந்தால் கூட குலைக்கும் அது. நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தால் இப்போ ஒரு ஆளை பார்த்துட்டே இருக்குனா அவங்களுக்கு குலைக்காது. ஜீனியராக வராங்களோ எந்த டாகாக இருந்தாலும் குலைக்கும், அதனால அது குலைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கார்டிங் ஃபோர்ஸ் அதுக்கு இருக்குமா? ஆ, இருக்காது, லேபுக்கு அது இருக்காது. அதனால தான் நான் அதை ப்ரிஃபர் பண்ணுறேன். வீட்டில் இறங்க வேலைக்கெல்லாம் குழந்தைங்க இருக்கிற சரி, பேரண்ட்டு அவங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் அதை கவர் பண்ணி ஒரு டாகாக வளர்ந்துடும். அதை தவிர வேறு என்ன டாக் நம்ம ஃப்ரெண்ட்லியாக வளர்க்கணும்? என்ன டாக் பார்த்தீங்கன்னா, டாய் பீடு ஐட்டம் ஏதாவது எடுத்துக்கலாம், அந்த பீகிள், பக்கு, அந்த கேஷ் ஹண்டு கூட சில டைமில் அப்படி இருக்கும், பட் ஆனால் அது நார்மலாக தான் இருக்கும். கேஷ் ஹண்ட் அந்த சின்னதாக இருக்கும். ஆமாம், தரையோட தரையாக இருப்பாங்க, ஞாபகம் தான். அதெல்லாம் வளர்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக், பீகிள், பக்கு, அது சொன்ன மாதிரி அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவோம். இல்லை, இன்னொருத்தவங்க கேட்டாங்க, சரி இப்போ நம்ம வீட்டில் வேலைக்கு போயிடுறாங்க, வீட்டில் லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கார்டிங்க்கு நம்ம என்ன டாக் வளர்க்கலாம்? அது நீங்கள் என்ன, அது கார்டிங்க்கு என்ன டாக்னு பார்த்தீங்கன்னா, கார்டிங்னு பார்த்தீங்கன்னா ஷெப்பர்டு, டாபர்மேன் வளர்க்கலாம். ஆனால் அது குட்டியிலேருந்தே அவங்க பழகிடணும், வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் யாராக இருக்கிறவங்களோ அவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையும் பழகிடணும் டாக். அப்படின்னா தான் வீட்டில் ஒரு தனியாக இருக்கிறவங்கள கூட அதை ஃபாலோ பண்ணிடுவோம், வேறு யாராவது வந்தாங்கன்னா கூட அது வாட்ச் பண்ணிடுவோம். புரியும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு டாக் வளர்க்கலாம். திடீர்னு அது நம்பிக்கிட்டே எதனா எதனா பண்ண, இல்லை இல்லை, அது அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. அது இருக்குன்னா உங்களோட ஃபால்ட்டாக தான் இருக்கும், அதுக்கிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும். அப்போ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்கள் கூட விளையாட பார்க்கும், ஜாலியாக விளையாடும், அழகாக இருக்கும். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் திடீர்னு உங்களே ஒரு அட்டாக் பண்ண வரும். உங்களோட ஃபால்ட்டு நீங்கள் இப்போ அளவுக்கு நீங்கள் இன்னொரு சப்ஸ்கிரைப் கேட்டிருந்தார், ப்ரோ நாங்கள் வந்து இதேமாரி ஒரு 3 ஏக்கருக்கு இடம் வச்சுருக்கோம், அங்கே வந்து நம்ம பயிரெலாம் விளைய வச்சுருக்கோம், அதுக்கு செட் ஆகிற மாதிரி எந்த டாக் வளர்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அதுக்கு நீங்கள் என்ன, நம்மளோட இந்தியன் பீடே நம்ம இந்தியன் பீடை தவிர வேறு எந்த மீன் வளர்க்குறது நமக்கு இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குதுன்னா ஒரு 3 சிப்பிப்பாறை இல்லை 2 ராஜபாளையம் விட்டாலே போதும். இப்போ அதான் இப்போ அதிகமாக அது வந்து யாரும் விரும்புறது இல்லை, அதோட இது குறையுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி என்ன சொல்கிறேன், அது விரும்புறது இல்லைன்னா இந்த ஹைபிரீடை தான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க. ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்குது, அதோட பார்வை அந்த மாதிரி இருக்குது, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாகாக இருக்கிறதுனால அது நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டா அது ஒரு அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளோட இந்தியன் பீரியடை வச்சுக்கிட்டாலே நமக்கு அது சேஃப். கார்டன் மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் காலத்தில் இருக்குது, அந்த ஏக்கர் அது பார்த்துக்கணும்னு நினச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பார்த்து எவ்வளோ ஸ்பீடு பண்ணாலும் ஓகே. இப்போ நீங்கள் ஒரு ஹைப்ரீடை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்தளவுக்கு ரன்னிங் இருக்காது. இதுன்னா நம்மளோட அதோட இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும், எவ்வளோ ஸ்பீடு வந்தாலும் ஓடும், இப்போ அது பாதுகாப்பாகவும் இருக்கும், அதுவும் எதையும் போட்டு வீணாக்காது. இப்போ நீங்கள் வச்சுக்கிற ஒரு பொருளாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், போட்டு கடிச்சு வீணாக்காது. இப்போ நீங்கள் ஹைப்ரீடாக இருக்குன்னா நீங்கள் ஒரு பொருள் தானே கடிச்சிங்கன்னா. ஆமாம், அது அதோட ப்ரீடோட இது அதுதான். இப்போ ஆனால் இந்த இந்தியன் ப்ரீடுக்கு அப்படி இருக்காது, குட்டியில் இருக்கலாம்னாலே எதாவது பாலுக்கு பொம்மை தவிர வளர்ந்த பிறகு அது கரெக்டாக மெச்சூர்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் கார்டனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வளர்க்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம ஒரு டெரராக டாக் வளர்க்கணும், அதை பற்றினா நீங்கள் என்ன டாக் ப்ரிஃபர் பண்ணீங்க? டெரராக யாருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், டெரரானா ராட்டு தான் சொல்லுவாங்க. ராட்டு போதும் பட் ஆனால் அது சேஃபாக இருக்கணும், நீங்கள் உங்களையே அட்டாக் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் வாங்கி அந்த இடத்த மட்டும் பார்த்துக்கணும், அதுக்கான சேஃப்டி மட்டும் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்காது, அது இன்னும் ரொம்ப டெம்பரரி உங்களே உங்கள்கிட்டே ஒரு அட்டாக் வரும். அதனால் நீங்கள் அதையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களையும் சேஃபாக ஆகிக்கலாம், நீங்கள் அந்த இடத்தையும் நீங்கள் இல்லை ப்ரோ. இப்போ ராட்வீலர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து தடை செஞ்சப்பட்ட நாய் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? கண்டிப்பாக, அது வெளிநாட்டிலலாம் அது பேன் பண்ண டாக் தான். ஏன் ப்ரோ அது மட்டும் டெம்பரரி இருக்குது, ஏன் அதோட ஆக்டிவிட்டி அதுமாதிரி இருக்குது? இல்லை, அதோட ப்ரீடு அப்படி தான், அது இன்ஜெக்ஷனில் இருக்கிற ப்ரீடு அது அப்படி தான், அது ரொம்ப டெம்பரரி. அதோட மூளையை பார்த்தீங்கன்னா ஓவர் சூடாகிடுச்சிங்கன்னா அது வந்து டெம்பரரி. இப்போ நாமளே ஒரு டாக் வந்து ஒரு சும்மா ஒரு சாம்பிள் நீங்களே ஒரு ஸ்ட்ரீட் டாக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வெயிலில் உட்காந்துருக்குனாலே அது எப்போதும் ஒரு மாதிரி குழச்சிட்டே இருக்கும்,
அதை பார்த்தாலே அது உங்களுக்கு கிட்ட போகிறதுக்கு ஒரு பயமாக இருக்கும். அது ஏன்னா அது குலைக்கல, அதோட மண்டியில் சூடு ஏறி அதோட கோபம் தான் அதோட குலைச்சிட்டே இருக்கும். அதே ப்ரீடு தான் அந்த ராட்டுக்கும் வரும். அது ஓவர் டெம்பர் ஆயிடுச்சுன்னா குலைச்சிட்டே இருக்கும். ஆனால் சில இடத்துல வந்து ராட்டு ஆனால் குழந்தை கூட விளாடுது போகுது. அது என்ன ப்ரிஃபர்னா, அது குட்டியிலேருந்தே நீங்கள் எல்லாருமே அது கூட ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கும். அது நீங்கள் விளாட்றதோ போகிறதோ படுக்கிறதோ ஜாலியாக விளாடுறது அது மாதிரியே நீங்கள் பழகிட்டே இருந்தீங்கன்னா அது அட்டாக் உங்களுக்கு ஃப்ரீயாக ஆகிடும். ஆனால் இருந்தாலும் அது 100% இருக்குன்னு சொல்ல முடியும். புரியுது. அதோட குணம் என்னவோ அது அப்போ மாற வேண்டிய நேரத்தில் அது மாறிடுச்சு. அதனால் அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கார்டனில் வளர்க்கணும்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் நைட் டைமில் நீங்கள் அவுத்து விட்டு போயிடலாம், காலையில் வந்தீங்கன்னா நீங்கள் லாக் பண்ணிடலாம், அது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ப்ரோ. இப்போ ஆனால் சில பேர்